சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நோய்கள் வரும் முன் அதன் அறிகுறிகளை காட்டிக் கொடுக்கும். அதனை சரிவராது கவனிக்காது விட்டுவிட்டால் அதன் விளைவுகளை சொல்லி மாளாது. குறிப்பாக மாரடைப்பு வரும் முன்பு பல அறிகுறிகளை காட்டிக் கொடுக்குமாம். இது குறித்து பிரபல இதய நிபுணரான பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் சொன்ன தகவல் தான் இது. மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் குறித்த விழிப்புணர்வு வீடியோ இது. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ்டிஆர் என்ற இந்த மூன்று எழுத்துக்களை மறக்க கூடாது. எஸ்ட் என்றால் ஸ்மைல், டி என்றால் டாக், ஆர் என்றால் ரைஸ் யுவர் போத் ஆர்ம்ஸ், இரண்டு கைகளையும் தூர்க்க வேண்டும். ஒரு திருமண நிகழ்விலோ, பொது இடங்களிலோ, அல்லது வீட்டில் இருக்கும் போதோ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தடுமாறுவதை அல்லது கீழே விழுவதை கண்டால் உடனே நாம் அவர் மேல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர் நம்மிடம் தனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார். நாமும் ஏதாவது பித்த மயக்கமாக இருக்கும் என்று லேசாக விட்டுவிடுவோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். மாரடைப்பை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு உறுப்பு நமது தலைமைச் செயலகமான மூளையாகும். மூளை அறிவிக்கும் முன்னெச்சரிக்கையே அந்த தடுமாற்றமாக இருக்கலாம். அதனை எஸ்டிஆர் ஆவது, ஸ்மைல் சிரிக்க சொல்வது, டாக் பேச சொல்வது, ரைஸ் போத் ஆர்ம்ஸ் இரண்டு கைகளையுமே மேலே தூக்கச் சொல்வது, இது போன்ற செயல்களை செய்ய சொல்வது மூலம் அவர்களுக்கு ஏற்பட போகும் மாரடைப்பை, ஹார்ட் அட்டாக்கை முன்கூட்டியே கண்டுபிடித்து விடலாம். அதாவது இம்மூன்றையும் அவர் சரியாக செய்ய வேண்டும், இல்லையேல் பிரச்சினை பெரிதுதான். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் உயிரிழப்பையும் தடுக்கலாம். மருத்துவர்கள் கூறும் எச்சரிக்கை என்னவென்றால், இந்த சோதனை செய்த 3 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்துவிட்டால் போதும், எளிதாக உயிர் இழப்பை தடுத்து விடலாம் என்று உறுதியாக கூறுகிறார்கள். இவை மூன்றும் அவர் நல்லபடியாக சரியாக செய்துவிட்டார் என்றால் மேலும் உறுதிப்படுத்த ஒரு முக்கியமான செயலையும் செய்ய வேண்டும் என்று சமீபத்திய மருத்துவ ஆய்வும் கூறுகிறது. அதாவது அவருடைய நாக்கை நீட்டச் சொல்ல வேண்டும். அவர் தனது நாக்கை நேராக நீட்டிவிட்டார் என்றால் அவர் நார்மலாக நலமாக உள்ளார் என்று தீர்மானிக்கலாம். அவ்வாறு நேராக நீட்டாமல் ஒரு பக்கமாக, அதாவது வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ வளைத்து நீட்டினால் அடுத்த 3 மணி நேரத்துக்குள் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு அட்டாக் வரலாம். இதனை படிக்கும் அல்லது இதனை பார்க்கும் அன்பர்கள் வீட்டில் உங்கள் அனைவரிடமும், உறவினர்களிடமும், நண்பர்களிடமும் ஜாதி மத பேதமின்றி மனிதாபிமான அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மருத்துவர்களின் புள்ளி விவரப்படி இதனை அனைவரிடமும் எடுத்துச் செல்வதன் மூலம் 10% மரணத்தையாவது நாம் தவிர்க்கவும் முடியும் என்றும் சொல்கிறார்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விழிப்புணர்வு தகவல்கள் அனைவரையும் சென்று சேரும்போது மாரடைப்பால் ஒருவர் கூட இறக்காத ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க இயலும் என்கிறார் டாக்டரான சொக்கலிங்கம். முடிந்தளவுக்கு இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.